ஹலோ, வெல்கம் டு பூமா கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. வீடியோ போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மண்டே காலையில் 10 மணி வரைக்கும் தான் நல்ல நேரம். அதுக்கப்புறம் ராகுகோள ஏமகண்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நல்ல நேரத்துலேயே விநாயகரை நம்ம வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சிலை எடுத்துகிட்டு வரதுக்காக போயிட்டு ஒரு 9:30 போலவே கிளம்பி போயிட்டு வீட்டிலிருந்து போயிட்டு விநாயகரை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த விநாயகர் வேணும்ன்ட்டு கரெக்டாக ஒரு அடி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்பவும் பெருசாக வேணாம் வீட்டில் வைக்கிறதுனால, அதனால் கரெக்டாக ஒரு அடியில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு சாமியை கடையிலிருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுமே வாசல்லையே ஒரு தட்டில் வந்துட்டு பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அச்சதையாக போட்டு வச்சுட்டு அது மேலே தான் சாமியை வச்சுருக்கோம். தட்டில் சாமியை வச்சதுக்கப்புறமா உள்ளே வரத்துக்கு முன்னாடி கற்பூர ஆரத்தி காட்டி தான் சாமியை உள்ளேயே கூட்டிகிட்டு வந்தோம். உள்ளே சாமி வரத்துக்கு முன்னாடி ஆரத்தி எடுத்து தான் கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்து மேலே தான் நாங்கள் இன்றைக்கி சாமி வச்சுருக்கோம். ஸோ அதனால் மேல் வீட்டில் டேபிள் மேலே சாமியை வச்சாச்சு. கீழே வைக்கிறதுனால வைக்கலாம், நாங்கள் வந்து டேபிள் இருந்ததுனால டேபிள் மேலே வச்சுட்டு ஊதுபத்தியும் சாம்ராணியும் காட்டிட்டு இப்போதைக்கு சிம்பிளாக சாமிக்கு பூ வச்சு ஊதுபத்தியும் சாம்ராணி காட்டி சாமியை வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அருகம்புல், அதுக்கப்புறம் மாலை பூஜை சாமான்கள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அது கிளம்பணும். அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு சுண்டலுக்கெல்லாம் அரிசி பருப்புலாம் ஊற வச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வாரத்துக்குள்ளே ஊறிட்டுருக்கோம். ஸோ அதனால் அரிசி பொங்கலுக்கு வந்துட்டு 3/4 கப் இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி 1/4 கப் பாசி பருப்பு எடுத்து அளந்து ஊற வச்சுட்டேன். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுண்டலும் தேவையான அளவுக்கு எடுத்து அதையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். பூரண கொழுக்கட்டைக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அருகம்புல் மாலை கடையிலேயே வாங்கலான்னு சொல்லி சொன்னேன். என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாகவே அருகம்புல் கிடைக்கும், அதையே காசு போட்டு வாங்கணும் கடையில்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் காட்டு வரைக்கும் போயிட்டு அருகம்புல் தேவையான அளவுக்கு பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் ஈவினிங் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இருக்கம்பூ மட்டும் நாங்கள் போன சைட்லாம் கிடைக்கல. ஸோ அதனால் எங்கள் மாமியார் அனுப்பிச்சோம். ஸோ ஏதாவது இருந்தது அப்படின்னா பார்த்து பறிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களும் போயிட்டு கொஞ்சமாக தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு அருகம்புல் மாலை கட்டிட்டேன். கையிலே பறிச்சதுனால எல்லாம் அன்னைவனாக இருந்தது. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரே ஈவனாக கட் பண்ணி கொடுத்தாரு. அவர் கட் பண்ணி கொடுக்க ஒன்றா நான் கட்டிட்டேன் மாலை. அதுக்கப்புறம் இருக்கம்பூவும் வந்துட்டு மாமியார் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதனால் அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரே அடி தானே சாமி. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அதையும் மாலை கோத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மாலையும் கோத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை பார்த்துக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்ததுமே அருகம்புல் மாலையும் இருக்கம்பூ மாலையும் வந்துட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் இருகம்புல் மாலையை கோத்து வச்சுட்டேன். செம்பருத்தி நம்ம செடியிலேயே இருந்தது பூவு. ஸோ அதனால் அதையும் சேர்த்து கோத்து வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் வந்துட்டு அரிசி ஊற வச்சுருந்தால அதை வந்துட்டு 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுட்டேன். சைடில் வந்துட்டு வெல்லமும் கரைச்சிட்டேன். 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்போது பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மாலை பூவெல்லாம் கோத்து வச்சதுனால இதெல்லாம் பண்ணுறதுக்கே 3:00 ஆகிடுச்சு. ஈவினிங் 3:00 மேலே தான் பிரசாதம்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இருக்க லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பொங்கல் செஞ்சிட்ருக்கேன். பொங்கல் செஞ்சிட்ருக்கும்போதே சைடில் சுண்டலையும் ஒரு குக்கரில் வச்சுட்டு அது வெந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பொங்கல் வீடியோ வந்துட்டு ஃபுல் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி பொங்கல் செஞ்சோம் அப்படின்னா கோயிலெல்லாம் பிரசாதம் தருவாங்கள்ல பொங்கல், ஸோ அது மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திராட்சையும் முந்திரியும் வந்துட்டு நெய்யில் வறுத்து கொட்டிட்டேன். நெய் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணி வறுத்து கொட்டிக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். விசேஷ நாட்கள் எல்லாம் ஸ்வீட்ஸ் நிறையா செய்வோம். ஒவ்வொன்றுக்குமே எல்லா ஸ்வீட்ஸுக்குமே ஏலக்காய் தூள் தேவைப்படும். ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் தட்டி தட்டி ஆட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் பல்காக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு பூரணம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி தேங்காய் பூரணம் தான் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பூரணத்தோடு கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவும் பருப்பும் வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தேங்காவும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். தனியாகவே
தேங்காய் பூர்ணம் செய்யணும் அப்படின்னா தேங்காய் தனியாக மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு தனியாக பூர்ணம் வேணும் அப்படின்னா கடலைப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணி பூர்ணமாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு செய்யும்போது பூர்ணம் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூர்ணத்துக்கு வெல்லம் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணி பூர்ணம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் வர எல்லா கொழுக்கட்டைகளோட ரெசிபியும் நான் தனித்தனியாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாத்தோட வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் கொழுக்கட்டைகளோட டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு இதில் ஆட் பண்ணலை. ஏன்னா ரொம்ப வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால் இதில் ஆட் பண்ணலை. எல்லா கொழுக்கட்டைகளோட ரெசிபி வீடியோவும் வந்துட்டு நான் தனித்தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு பூர்ண கொழுக்கட்டை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூர்ண நல்லா ஆறுனதுக்கப்புறமா எந்த ஷேப்பில் நம்மளை கொழுக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கொழுக்கட்டை வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு மடக்கு கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ரவுண்டாக வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பூண்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ மாவு வந்துட்டு மேல் மாவு வந்துட்டு நான் பூர்ண கொழுக்கட்டைக்கும் அதே மாதிரி பால் கொழுக்கட்டைக்கும் ஒன்றா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் பிசைய தேவையில்லை, அதனால் ஒரே டைமில் பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா பூர்ண கொழுக்கட்டைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை எடுத்துகிட்டு மீதியை வந்துட்டு பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதா இருந்தாலும் இல்லை பிடி கொழுக்கட்டை செய்கிறதா இருந்தாலும் மாவு வந்துட்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன பாலாக ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பூர்ண கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சுட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மேலே ஒரு இட்லி தட்டு அப்படி இல்லைன்னா ஸ்டீமர் தட்டு வச்சு அதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை ஒன்றா வச்சு அரேஞ்ச் பண்ணி வேக வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்கு வந்துட்டு 7 to 10 minutes இருந்தால் போதும், சட்டுன்னு வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா மேல் மாவு வந்துட்டு லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ 10 minutes மட்டும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். சைடில் வந்துட்டு பால் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன். பால் கொழுக்கட்டை வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக சுண்டல் வந்து தாளிச்சிக்கலாம். சுண்டல் தாளிக்கிறது எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி சுண்டல் ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டலில் வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தூள் 2 to 3 spoon அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுண்டலும் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சுண்டல் வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் இருக்காது. ஸோ அதனால் அதை மட்டும் டீட்டெயிலாக எடுத்திருந்தேன். இப்போ என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். சுண்டல் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை. பிடி கொழுக்கட்டை வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பால் கொழுக்கட்டை. ஃபைனலாக பொங்கலும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதான், பிரசாதம் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு படித்து சாமி கும்பிட வேண்டியது தான். மாலை வந்துட்டு கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அருகம்புல் மாலை இறக்கம்பு மாலை கோத்து வச்சிருந்தால ஸோ அதை வந்துட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வந்துட்டு ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு தாமரப்பூ வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ அதனால் தாமரப்பூ வைக்கிறதுக்காக கிளாஸில் தண்ணி வச்சு வச்சோம் அப்படின்னா கீழே விழாமல் இருக்கும். ஸோ அதனால் கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நம்ம வீட்டில் விநாயகர் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தாலுமே மஞ்சளில் வந்துட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடணும். வெத்தலை வச்சு அதுக்கு மேலே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு மேலே வந்துட்டு அருகம்புல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையாருக்கும் தனியாக பூ வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு என்னென்ன பிரசாதங்கள் செஞ்சோமோ எல்லாத்தையும் எடுத்து லைனாக வச்சுட்டேன். கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை, பொங்கல், சுண்டல், ஃப்ரூட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ கையில் அது எல்லாமே வச்சுக்கலாம். நான் வாழைப்பழமும் ஆரஞ்சும் மாதுளையும் இருந்தது வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஒன்று உடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். விளக்கு போட்டு சூடம் பத்தியில் தேங்காவை காட்டி தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்றது தான். மணி நாங்கள் சாமி கும்பிடும் பொழுது ஈவினிங் 7:00 இருக்கும். சாமி கும்பிடும் செம்ம மழை, எங்கே கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அவசரமாக தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது. சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நல்ல வேலை கரண்ட் ஆஃப் பண்ணல. சாமி வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு சாமிக்கு கேசரி பிரசாதமாக செஞ்சு சாமி கும்பிட்டோம். ஈவினிங் வந்துட்டு
பூரண கொழுக்கட்டையில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை வந்துட்டு சுய மாதிரியும் அதுக்கப்புறம் இனிப்பு போண்டாவும் செஞ்சு சாமி கும்பிட்டோம். மூணு நாள் வந்துட்டு வீட்டில் சாமி வச்சுருந்தோம். மூணு நாள், அஞ்சு நாள், ஒன்பது நாள், பதினோரு நாள், எத்தனை நாள் வேணாலும் வச்சுருக்கலாம். ஆனால் வீட்டில் சாமி இருக்கிற வரைக்கும் சுத்தபத்தமாக இருக்கணும். எத்தனை நாள் சாமியை வீட்டில் வச்சுருக்கோமோ அத்தனை நாளும் காலையிலையும் சாயந்தரமும் வந்துட்டு சாமிக்கு ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு சூடம்பத்தி காட்டி சாமி கும்பிடணும். நாங்கள் மூணு நாள் வச்சுருந்துட்டு மூணாவது நாள் வந்துட்டு ஏரியில் கொண்டுட்டு போய் சாமியை கரைச்சிட்டோம். ஏரி, அதுக்கப்புறம் ஆறு, அப்படி இல்லைன்னா குளம், இந்த மாதிரி நீர்நிலைகளை வந்துட்டு சாமியை கரைச்சிடலாம். இந்த வருஷம் தான் நாங்கள் விநாயகரை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றோம். மூணு நாளுமே எங்களுக்கு திருவிழா மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.